தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 62 வருட பாரம்பரியமிக்க இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. தலைச்சிறந்த திருமண நகைகளை 100% மனநிறைவுடன் வாங்க ஒரு சாய்ஸ். நடிகை த்ரிஷா பற்றி நடிகர் மன்சூர் அலிகான் அவதூறாக பேசியிருந்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டது. சென்னை 1000 விளக்கு மகளிர் போலீசார் மன்சூர் அலிகான் மீது பாலியல் தொல்லை உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். நேற்று இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி முன் மன்சூர் அலிகான் விசாரணைக்கு ஆஜரானார். த்ரிஷாவை நடிகையாக மதிக்கிறேன், தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சிக்கவில்லை, என் பேச்சு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார். மன்னிப்பே கேட்க மாட்டேன் என கூறி வந்த மன்சூர் அலிகான் பல தரப்பில் இருந்தும் நெருக்கடி வந்த காரணத்தால் மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். காவல் அதிகாரி த்ரிஷாவின் மனது வருத்தப்பட்டிருக்கிறது என சொல்ல, எனக்கும் வருத்தம்தான் என சொன்னேன், அடக்க நினைத்தால் அடங்க மறு, இப்ப சொல்கிறேன், எனது சக திரை நாயகி த்ரிஷாவே என்னை மன்னித்து விடு, நின் மாங்கல்யம் தேங்காய் தட்டில் வலம் வரும்போது நான் ஆசீர்வதிக்கும் பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வானாக என மன்சூர் அலிகான் கூறியுள்ளார். மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டதை அடித்து தவறு செய்வது மனிதம், மன்னிப்பது தெய்வீகம் என த்ரிஷா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.